ஓம் சாந்தி முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவ இப்போது நமக்காக ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் நாமெல்லாம் இந்த ஞானத்தை கேட்டு மீண்டும் தூய்மையாக வேண்டும் அப்படிப்பட்ட ஞானத்தை தான் நம்முடைய இறைவன் நமக்காக வந்து இப்போது அவரே கற்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை தான் நாம் முரளி என்று தினந்தோறும் யூடியூப்பிலே பதிவு செய்கின்றோம் எனவே அனைத்து சகோதர ஆத்மாக்களும் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அனைவருமே தூய்மையாக வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம் இப்போது தந்தை கூறும் ஞானத்தை கேட்போம் இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகளாக ஆகி அனைத்து தர்மத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை சொல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் நாம் நாம் தான் உண்மையான வழிகாட்டிகளாவோம் என்று தந்தை கூறுகின்றார் கேள்வி பாபாவின் நினைவினால் எந்தெந்த குழந்தைகளுக்கு முழுமையான பலம் கிடைக்கின்றது இதற்கான பதில் தந்தை கூறுவதை கேட்போம் யாரெல்லாம் நினைவின் கூடவே பாபாவிடம் எப்பொழுதுமே முழுமையாக நேர்மையுடன் இருக்கின்றார்களோ எதையும் பாபாவிடம் மறப்பதில்லையோ எதையும் பாபாவிடம் மறைப்பதில்லையோ உண்மையான ஒரே ஒரு தந்தையிடம் யாரெல்லாம் உண்மையாக இருக்கின்றார்களோ எந்த பாவமும் செய்யாத இருப்பவர்களோ அவர்களுக்குத்தான் நினைவினால் பலம் கிடைக்கின்றது நிறைய குழந்தைகள் தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பிறகு இறைவனிடம் மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் எந்த தவிர்க்கும் இறைவன் மன்னிப்பதில்லை என்று பாபாவே கூறுகின்றார் ஒவ்வொருவர் செய்யும் கர்மத்திற்கும் அவரவர்களுக்கு கணக்கு வழக்கு இருக்கின்றது எனவே அந்த கணக்கு வழக்குகளின்படி அவர்களுக்கு பாவ பாவத்திற்கான பலன் கிடைக்கின்றது பாவத்திற்கான துக்கம் இருக்கின்றது பாடல் நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டவையாகும் என்ற ஆன்மீக பாடல் கூட இருக்கின்றது ஓம் சாந்தி குழந்தைகளாகிய நாம் இந்த பாடலையும் கேட்டிருக்கின்றோம் குழந்தைகளுடைய ஞானத்தின் பாயிண்டுகளை பார்ப்பதற்கு அதாவது எப்படி அர்த்தம் சொல்கின்றார்கள் என்று பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட பாடல்களை எடுத்து ஒவ்வொன்றிற்கும் அர்த்தம் சொல்ல செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த பாடல்களை கூட நாம் சரிசெய்ய வேண்டியிருக்கின்றது இப்படி நிறைய பாடல்கள் பக்தி மார்க்கத்திலே இருக்கின்றன இதை எப்போதாவது யாராவது கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த பாட்டு மூலம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு அதிகமாக இந்த பாடல்கள் உதவுகின்றது என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார் இது மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாகும் பாட்டை கேட்டவுடன் தந்தையின் நினைவு வந்துவிடும் உண்மையிலேயே நாம் இந்த பூமியின் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்பதை குழந்தைகளாகிய நாம் தெரிந்திருக்கின்றோம் நம்முடைய இந்த தீர்த்த யாத்திரையானது பக்தி மார்க்கத்தவர்களிடமிருந்து முற்றிலும் தனிப்பட்ட தீர்த்த யாத்திரையாகும் நாம் நாம் இப்போது பாண்டவ சேனைகளாக இருக்கின்றோம் அந்த கலியுகத்தில் தீர்த்த யாத்திரைகள் வழிகாட்டிகளின் சேனையாகும் ஒவ்வொரு குழுவையும் தனித்தனியான வழிகாட்டிகள் அழைத்து செல்கின்றார்கள் எவ்வளவு வழிகாட்டிகள் அங்கே பாத யாத்திரை தீர்த்த யாத்திரைகளுக்கு அழைத்து செல்கின்றார்கள் நாமும் கூட ஆன்மீக வழிகாட்டிகளாவோம் நம்முடைய பெயரே பாண்டவ சேனையாகும் பாண்டவர்களின் இல்லை பாண்டவர்கள் என்று ஆன்மீக வழிகாட்டிகளே சொல்லப்படுகின்றது பாபாவும் கூட எல்லையற்ற வழிகாட்டியாவார் நமக்கெல்லாம் வந்து உண்மையான தூய்மையான வழியை காட்டுபவர் நம்முடைய இறை தந்தையாவார் வழிகாட்டிகளை பண்டா என்று சொல்வார்கள் வழிகாட்டிகள் தீர்த்தங்களுக்கு அழைத்து செல்கின்றார்கள் இந்த வழிகாட்டிகள் யாத்திரிகர்களை அழைத்து வந்துள்ளார்கள் என்பதை பூசாரிகள் தெரிந்துள்ளார்கள் நாம் இந்த ஞான மார்க்கத்தில் உண்மையான வழிகாட்டிகளாகின்றோம் இதில் எங்கேயும் நாம் அழைத்து செல்லப் போவதில்லை அதற்கான விஷயம் இல்லை நாம் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து கொண்டு நாம் யாருக்கு வேண்டுமானாலும் வழியை சொல்ல முடியும் பிறகு யாருக்கெல்லாம் நாம் இந்த வழியை சொல்லுகின்றோமோ அவர்களுக்கு வழிகாட்டிகளாக நாம் ஆகிவிடுகின்றோம் ஒருவர் மற்றவருக்கு மண்மனாபவ என்ற வழியை நாம் அனைவருக்குமே சொல்ல வேண்டும் நம்மில் கூட நிறைய பேர் தீர்த்த யாத்திரை நாம் சென்றிருப்போம் பத்ரிநாத் அமர்நாத் போன்ற பனிலிங்க தரிசனங்களுக்கு எத்தனையோ முறை சில பேர் சென்றிருப்போம் இடங்களுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பது நம்முடைய புத்தியிலே வரும் வழிகாட்டிகளும் தெரிந்துள்ளார்கள் நாமும் உண்மையான ஆன்மீக வழிகாட்டிகளாவோம் நாம் உண்மையான புருஷோத்தம சங்கம யுகத்தவர்கள் என்பதை நாம் மறக்க மாட்டோம் நாம் முக்தி ஜி முக்தி ஜீவன் முக்திகளின் வழிகளை அனைவருக்குமே காட்ட வேண்டும் இந்த ஒரே விஷயம்தான் குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது சொர்க்கத்திற்கு தனி வழிகாட்டி முக்தி முக்திதாமத்திற்கு தனி வழிகாட்டி என்பது கிடையாது நாம் முக்தி தாமத்திற்கு சென்று பிறகு அங்கிருந்து புதிய உலகத்திற்கு மீண்டும் நாம் நடிப்பதற்கு வருவோம் என்ற நிச்சய புத்தி நமக்கு இருக்கின்றது நாம் வரிசை முயற்சிகளின்படி வழிகாட்டிகளாக தகுதியாக இருக்கின்றோம் அநேக விதமான வழிகாட்டிகள் இந்த பூமியிலே இருக்கின்றார்கள் நாம் தான் முதல்தரமான வழிகாட்டிகளாக இருக்கின்றோம் உண்மையான சரியான வழியை கூறுபவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் நமக்கு வழியை காட்டியிருப்பவர் அந்த இறைவனே ஆவார் அனைவருக்கும் தூய்மையான வழியைத்தான் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அனைவரும் இப்போது தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய பார்வை மாறிவிடக்கூடாது நாம் ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது பாபா நாங்கள் தங்களை தான் நினைவு செய்வோம் என்று நாம் கூறுகின்றோம் நாம் பாபாவுடையவர்களாக ஆகும்போது நம் நம்மிடமிருந்து துக்கம் தூர விலகி போய்விடுகின்றது எதிர்காலத்தில் நாம் சுகமே சுகம்தான் பாபா நம்மை சுகத்தின் சம்மந்தத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் இங்கு துக்கமே கிடையாது நாம் செல்கின்ற பாதையில் துக்கம் என்பதே கிடையாது ஆனால் இந்த கலியுகத்தில் மனிதர்கள் துக்கத்திலும் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுகம் இருந்தாலும் கூட அதாவது இந்த கலியுகத்தில் சிலர் வசதியாக சுகமாக இருந் சுகமாக இருக்கிறோம் என்று கூறினால் கூட அது காக்கையின் எச்சத்திற்கு சமமான சுகமாகும் அது சிறிது காலத்திற்கான சுகமாகும் ஆனால் நாம் புதிய உலகத்திற்காகவே இப்போது இந்த ராஜயோகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம் முக்தி முக்திதாமம் சென்ற பிறகு இங்கே மீண்டும் வருவோம் என்பதை நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் கண்டிப்பாக நாம் வீட்டிற்கு செல்வோம் இதுதான் நினைவு பலத்தின் யாத்திரையாகும் சாந்தி தாமத்தையும் கூட நினைவு செய்ய வேண்டும் பாபாவையும் நாம் நினைவு செய்ய வேண்டும் பாபாவிடம் நேர்மையாகவும் நாம் இருக்க வேண்டும் நான் அதாவது தந்தை நமக்குள் இருப்பதை தெரிந்திருக்கின்றோம் என்பதல்ல என்று பாபா கூறுகின்றார் நாம் என்ன நடிப்பின் காரியம் செய்கின்றோமோ அதை பற்றி பாபா நமக்கு புரிய வைக்கின்றார் முயற்சியை செய்ய வைக்கின்றார் மற்றபடி நாம் தான் ஏதாவது அவமரியாதை செய்கிறோம் அல்லது பாவம் செய்கின்றோம் என்றால் அந்த பாவத்திற்கும் அவமரியாதைக்கும் நமக்கு கண்டிப்பாக தண்டனை ஏற்படுகின்றது கண்கள்தான் நம்மை அதிகமாக ஏமாற்றக்கூடியது என்று பாபா புரிய வைக்கின்றார் பாபா இன்று கண்கள் அதிகம் ஏமாற்றிவிட்டது என்பதையும் சிலர் சொல்ல வேண்டும் இங்கே பயம் இருக்கிறது நாம் வீட்டிற்கு எப்படி செல்கின்றேன் என்றால் என்னுடைய புத்தி சஞ்சலமடைகின்றது பாபா இது என்னுடைய மிகப்பெரிய தவறாகவும் மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் கூறுகின்றோம் இதில் மன்னிப்பினுடைய விஷயம் எதுவுமே இல்லை மன்னிப்பதை உலகத்தில் மனிதர்கள்தான் அப்படி மன்னிக்கிறார்கள் மன்னிப்பு செய்கிறார்கள் ஆனால் இங்கு மன்னிப்பு என்பதே கிடையாது யாராவது அறைந்து விடுகிறார்கள் பிறகு மன்னிப்பு கேட்டு விடுகிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் இங்கே அனைத்தும் கணக்கில் சேர்ந்து கொண்டே செல்கின்றது நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கான தண்டனையை நாம் அனுபவிக்க நேரிடுகிறது நாம் தலைகீழான கர்மங்கள் செய்யக்கூடாது அப்படி ஏதாவது தவறான தவறான கர்மங்களை நாம் செய்துவிட்டால் அது நம்முடைய கணக்கிலே சேர்ந்து விடுகிறது அதனுடைய நல்ல அல்லது கெட்ட பலனானது அடுத்த பிறவியில் கண்டிப்பாக கிடைக்கின்றது மன்னிப்பினுடைய விஷயம் எதுவுமே இல்லை யார் எப்படிப்பட்ட கர்மம் செய்கிறார்களோ அப்படியே அவர்கள் அந்த தண்டனையையும் அடைகின்றார்கள் பாபா அடிக்கடி நமக்கு புரிய வைக்கின்றார் முதலாவதது மிக பெரிய எதிரி காமமாகும் காமம்தான் மிகப்பெரிய எதிரியாகும் இது நமக்கு முதல் இடைக்கடை வரையிலும் நமக்கு துக்கத்தை கொடுக்கின்றது பாப் பாபாவை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்றுதான் சொல்கின்றார்கள் விகாரத்தில் செல்பவர்களைத்தான் தூய்மையற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றது இங்கே பாபா நமக்கு அனைத்தையுமே புரிய வைக்கின்றார் பிறகு இங்கிருந்து வெளியில் செல்கின்றோம் என்றால் அப்போது இந்த அளவிற்கு பத்தியத்தில் நாம் இருக்க முடியாது என்றால் உயர்ந்த பதவியும் அடைய முடியாது பாபா நமக்கு இந்த செய்தியை கூறுகின்றார் நன்றாக இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் பிறகு வெளியிலே சென்ற பிறகு தாரணை ஏற்படுவதில்லை சத்தியுகத்தில் விகாரத்தின் எந்த விஷயமுமே இருப்பதில்லை இப்போது இந்த பாரதத்தினுடைய நிலை இதுவே ஆகும் அங்கே பெரிய பெரிய மாளிகைகளில் இருக்கின்றார்கள் அளவற்ற சுகம் இருக்கின்றது பாபா குழந்தைகளை குழந்தைகளிடத்தில் கூட அனைத்தையுமே விசாரிக்கின்றார் பாபாவிற்கு உண்மையான சமாச்சாரங்களை சொல்ல வேண்டுமல்லவா சிலர் கூட சொல்கின்றார்கள் நாம் எவ்வளவு பொய் சொல்கின்றோம் என்று சிந்தனை செய்ய வேண்டும் இவரிடம் முற்றிலும் பொய்யே சொல்லக்கூடாது பாபா சத்தியமானவர்களாக மாற்றக்கூடியவராவார் அங்கே பொய்யே இருப்பதில்லை பொய்யின் பெயர் அடையாளம் கூட சக்தி யுகத்திலே இருப்பதில்லை இந்த கலியுகத்தில்தான் உண்மையின் அடையாளம் இருப்பதில்லை வித்தியாசம் இருக்கிறதல்லவா இது முட்கள் நிறைந்த காடு என்று பாபா கூறுகின்றார் ஆனால் நம்மை முள் என்று கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை காமம்தான் காம கோடாரி வீசுவது என்பது அனைத்திலும் பெரிய முள்ளாகும் இதனால் தான் நாம் அதிக துக்கமுடையவர்களாக ஆகியிருக்கின்றோம் பாபா இப்போது நமக்கு அதிக சுகத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் சக்தி யுகத்திலே அதிகமான சுகம் இருந்தது என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம் சக்தி யுகத்தை தான் சுகதாமம் என்றே சொல்லப்படுகின்றது அங்கே நோய் நொடிகள் போன்றவைகள் எதுவுமே இருப்பதில்லை சக்தி யுகத்திலே மருத்துவமனை ஜெயில் போன்றவைகள் எதுவும் கிடையாது சக்தி யுகத்தில் துக்கம் என்ற வார்த்தையே இருப்பதில்லை திரேதாயுகத்தில் யுகத்தில் இரண்டு கலைகளை குறைந்து விடுகிறது என்றாலும் கொஞ்சம் சுகம்தான் இருக்கிறது இருந்தாலும் அதுவும் சொர்க்கம் என்றே சொல்லப்படுகின்றது குழந்தைகளாகிய நாம் அளவற்ற அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் படிப்பிக்க கூடியவரையும் நாம் நினைவு செய்ய வேண்டும் பகவான் நம்முடைய ஆசிரியராக இருந்து நமக்கு கற்பிக்கின்றார் ஆசிய ஆசிரியரை அனைவரும் நினைவு செய்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகவும் சகஜமாகும் இங்கே எந்த பந்தனமும் இல்லை முற்றிலும் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆரம்பத்தில் பட்டி உருவான போது பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விட்டார்கள் சேவையை எப்படி அதிகரிப்பது என்று சேவைக்கான கவலை மட்டுமே நமக்கு இருக்கின்றது பாபா நமக்கு நிறைய நிறைய புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் பாபாவிடம் வருகிறார்கள் ஒரு மாதம் ஒன்றை மாதம் அதிக உற்சாகம் இருக்கின்றது பிறகு பார்த்தால் சோர்வடைந்து விடுகின்றார்கள் சேவை நிலையங்களுக்கு வருவதே இல்லை நல்லது பிறகு என்ன செய்ய வேண்டும் ஏன் வருவதில்லை என்று எழுதி கேட்கலாம் ஒருவேளை மாயை உங்களுடன் சண்டையிட்டிருக்கும் என்று நினைக்கின்றோம் அல்லது யாருடைய சகபாசத்திலாவது மாட்டியிருப்பீர்கள் அல்லது ஏதாவது பாவக்கர்மம் செய்து விழுந்துவிட்டீர்கள் என்று நினைக்கின்றோம் இருந்தாலும் கை தூக்கிவிட வேண்டும் தானே முயற்சி செய்ய வேண்டும் நம்பிக்கையூட்டி மனதை பாபா பக்கம் திருப்ப வேண்டும் நாம் கடிதம் எழுதலாம் நிறைய பேருக்கு வெட்கம் வருகின்றது என்றால் விரக்தி அடைந்து விடுகின்றார்கள் இங்கே வந்துவிட்டு செல்கின்றார்கள் பிறகு வீட்டிலேயே இருந்து விட்டார்கள் என்று செய்தி வருகின்றது என்னுடைய மனம் விலகிவிட்டது என்று சொல்கின்றார்கள் தங்களுடைய ஞானம் மிகவும் நன்றாக இருக்கிறது ஆனால் என்னால் தூய்மையாக இருக்க முடியவில்லை என்று கூறுகின்றார்கள் என்னிடத்தில் அந்த அளவிற்கு சக்தி இல்லை ஆகை நான் விட்டுவிட்டேன் என்று சிலர் கடிதம் கூட எழுதுகிறார்கள் பாருங்கள் விகாரம் எப்படி கீழே விழ வைத்து விடுகிறது இங்கே வரும்போது சூரிய வம்சத்து லக்ஷ்மி நாராயணனாக ஆவோம் என்று கையை கூட உயர்த்துகிறார்கள் இந்த ஞானமே நரனிலிருந்து நாராயணனாகவும் நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆவதற்கானதாகவும் பாபாவே கூறுகின்றார் வெள்ளத்தின் இனிப்பு வெள்ளத்திற்கும் வெள்ளம் இருக்கும் பையிற்கும் தெரியும் இந்த பிரம்மா பாபாவினுடைய பையல்லவா இவர் நல்ல நல்ல விதமாக விசாரிக்கின்றார் இவரிடம் செய்திகள் அதிகம் வருகின்றன சிவபாபாவே கூறுகின்றார் நான் படிப்பிக்கத்தான் வந்திருக்கின்றேன் என்று யார் படிப்பிப்பார்களோ எழுதுவார்களோ அவர்கள்தான் ராஜாவாக ஆவார்கள் பார்வையை மிகவும் மாற்ற வேண்டியுள்ளது என்று பாபா நமக்கு கூறுகின்றார் ஒவ்வொரு அடியிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் நாம் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி வருமானம் நமக்கு கிடைக்கின்றது நிறைய குழந்தைகள் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் சேவாதாரியாக வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்களே கூட சில சமயங்களில் தோற்று போய்விடுகின்றார்கள் நாம் எதுவரை யாத்திரையில் இருக்கின்றோமோ அதுவரை நாம் தூய்மையாகவே இருக்கின்றோம் சிலர் யாத்திரை செல்லும் போது கூட தங்களுடன் சாராயம் போன்றவற்றை எடுத்து செல்கின்றார்கள் அவர்கள் தெரியாமல் மறைத்து எடுத்து செல்கின்றார்கள் பெரிய பெரிய மனிதர்களுக்கு கூட இந்த தவறை செய்கின்றார்கள் அவர்களால் இந்த சாராயம் இல்லாமல் இருக்க முடிவதில்லை இப்படிப்பட்ட தீர்த்த யாத்திரை செய்து என்ன பயன் சிப்பாய்கள் போர் வீரர்கள் கூட அதிக சாராயத்தை குடிக்கிறார்கள் குடித்துவிட்டு விமானம் கப்பல் போன்றவற்றை ஓட்டி தவறாக ஓட்டி விழுந்து விடுகிறார்கள் கப்பலும் அழியும் அவர்களும் அழிந்து விடுவார்கள் இப்போது நமக்கு ஞான அமிர்தம் கிடைக்கின்றது மற்றபடி நினைவினுடைய விஷயம்தான் முக்கியமானதாகும் நாம் பாபாவை நினைவு செய்வதனால்தான் நாம் இருபத்தோரு பிறவிகளுக்கு எப்போதும் ஆரோக்கியம் நிறைந்த செல்வ செழிப்பானவர்களாக ஆகப் போகின்றோம் இருபத்தோரு பிறவிகளுக்கு எப்போதும் நமக்கு ஆரோக்கியம்தான் செல்வ செழிப்பு மிக்கவர்களாக ஆவதென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் இந்த பாரத நாட்டில்தான் நாம் நீண்ட அயிலோடு வாழ்ந்தோம் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியும் சொர்க்கத்தில் யாரும் ஒருபோதும் நோய்வாய்ப்படுவதில்லை சொர்க்கத்தில் தேவி தேவதையின் ஆயுள் நூற்றைம்பது ஆண்டுகள் ஆண்டுகளாக இருந்தது பதினாறு கலைகளும் நிரம்பியவர்களாக முழுமையானவர்களாக சொர்க்கத்தில் இருந்தோம் இது எப்படி முடியும் என்று இப்போது கேட்கின்றார்கள் அங்கே ஐந்து விகாரங்கள் இல்லவே இல்லை அங்கேயும் இந்த விகாரங்கள் இருந்தால் அது எப்படி ராமராஜ்யமாகும் என்று கூறுங்கள் தேவதைகள் விகார மார்க்கத்தில் சென்றதனுடைய சித்திரங்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம் மிகவும் மோசமான சித்திரங்களாக இருக்கின்றன நான் என்ன பார்த்தேனோ அதை கூறுகின்றேன் என்று இந்த பாபா பிரம்மா பாபா கூட கூறுகின்றார் நான் ஞானத்தை மட்டும்தான் கொடுக்கின்றேன் என்று சிவபாபா கூறுகின்றார் சிவபாபா ஞானத்தின் விஷயங்களை கூறுகின்றார் இந்த பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார் இருவரும் இருக்கிறார்கள் அல்லவா இவரும் கூட தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரியும் அரைக்கல்ப காலமாக பாவம் செய்து கொண்டே வருகிறோம் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் சக்தி யுகத்தில் எந்த பாவமும் நாம் செய்ய மாட்டோம் இங்கே தூய்மையானவர்கள் யாருமே இப்போது இல்லை இப்போது உண்மையான பாகவதம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் பகவானே நமக்கு வந்து ஆசிரியராக இருந்து குழந்தைகளாகிய நமக்கு ஞானத்தை கூறுகின்றார் உண்மையில் ஒரே ஒரு கீதைதான் இருக்க வேண்டும் மற்றபடி சிவபாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை என்ன எழுதுவது எந்த ஒரு புத்தகம் போன்ற எதுவுமே இருக்காது ஏனென்றால் விநாசம் எதிரிலே இப்போது நடக்க இருக்கின்றது பிறகு இந்த முயற்சி பற்றிய ஞானம் கூட அழிந்துவிடும் என்பது என்பதும் கூட நமக்கு தெரியும் பிறகு பலன் நமக்கு சக்தி யுகத்தில் ஆரம்பமாகிவிடும் பிறகு நாடகத்தில் என்ன நடிப்பு நடந்ததோ நாடக சுருள் மீண்டும் சுற்றி கொண்டே செல்கின்றது பிறகு புதியதாக பலன் சக்தியுகத்தில் ஆரம்பமாகின்றது இத்தனை ஆத்மாக்களுக்குள்ளும் அவரவர் நாடகத்தின் நடிப்பு பதிவாகியுள்ளது இதையெல்லாம் புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும் இது எல்லையற்ற நாடகமாகும் நாம் நமக்கு எல்லையற்ற நாடகத்தின் முதல் இடைக்கடையின் இரகசியத்தை தான் நமக்கு தந்தையே வந்து கூறுகின்றார் என்றபோது நாமும் இதை அனைவருக்கும் கூற வேண்டும் அப் நம்முடைய நிராகார உலகம் இது இப்போது பௌதீக உலகமாக இருக்கின்றது இந்த ரகசியங்கள் அனைத்தையும் நமக்கு தந்தைதான் புரிய வைத்திருக்கின்றார் இந்த சக்கரம் சதா சுற்றி கொண்டே இருக்கின்றது இது யாருக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நாம் புரிய வைக்க வேண்டும் அவர்களுக்கு அதிக ஆனந்தமும் ஏற்படும் யாரும் கேட்பதில்லையே என்று நினைக்க வேண்டாம் நிறைய பிரஜைகள் உருவாக வேண்டியிருக்கின்றது சேவையில் மனமுடைந்து போகக்கூடாது வியாபாரிகளிடம் வாடிக்கையாளர்களிடம் நிறைய பேர் வருகின்றார்கள் வாருங்கள் எல்லையற்ற வியாபாரம் செய்யலாம் என்று நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைத்து இருக்க வேண்டும் இதே பாரதத்தில்தான் இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது பிறகு எங்கே சென்றார்கள் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்தார்கள் என்பதை நாம் அனைவருக்குமே புரிய வைக்க வேண்டும் பகவானுடைய மகாவாக்கியத்தை அனைவருக்குமே சொல்ல வேண்டும் நாம் நம்முடைய பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவில்லை நாம் நிறைய சேவை செய்யலாம் நேரம் கிடைக்கும்போது நாம் நமக்கு உலகத்தின் வரலாறு புவியலை புரிய வைக்க வேண்டுமென்று சொல்ல வேண்டும் பாபாவை தவிர வேறு யாரையும் நாம் நினைக்கக்கூடாது நாம் அனைவருக்கும் பாபாவை பற்றி புரிய வைக்க வேண்டும் இங்கே வந்தோம் என்றால் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை நாம் புரிய வைக்கின்றோம் என்று அனைவருக்கும் கூற வேண்டும் இப்போது இது நம்முடைய கடைசி பிறவியாகும் எதிர்காலத்திற்காக நாம் இப்போதே சம்பாதித்து கொண்டிருக்கின்றோம் இப்படி இப்படியெல்லாம் நாம் சேவை செய்ய வேண்டும் என்று பாபா நமக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் வாடிக்கையாளர்கள் இந்த விஷயங்களை கேட்டால் மிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் நமக்கும் கூட தலை வணங்குவார்கள் நன்றி சொல்வார்கள் வியாபாரிகள் இன்னும் அதிகமாக சேவை செய்ய முடியும் வியாபாரிகள் தான் தர்மம் கூட செய்கின்றார்கள் நாமும் கூட பெரிய தர்மாத்மாக்களாக ஆகின்றோம் பாபாவே வந்து நமக்கு புத்தி என்னும் பையை அழிவற்ற ஞான ரத்தினங்களால் நிரப்பி விடுகின்றார் இப்படி இப்படியெல்லாம் சேவை செய்யுங்கள் என்று அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள் என்று கூறுகின்றார் நாம் இதில் கலப்படையக்கூடாது பாபா அநேக விதமான வழிகளை நமக்கு கூறுகின்றார் நிறைய பேருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் தளர்ந்துவிடக்கூடாது நம்முடைய பார்வை கூட சரியாக இருக்க வேண்டும் நமக்கு கோபமே வரக்கூடாது யுக்தியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் பாபா அநேக விதமான யுக்தி முறைகளை நமக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் கடைக்காரர்களுக்கு மிகவும் சுலபமாகும் அதுவும் ஒரு வியாபாரம் இதுவும் கூட இருபத்தோரு பிறவிகளுக்கான ஒரு வியாபாரமாகும் இதை இன்னும் நல்ல வியாபாரம் என்று சொல்லலாம் வாடிக்கையாளர்கள் உடனே இணைந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய மகா புருஷருக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவருக்கு அதிகம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் இது நம்முடைய கடைசி பிறவி நாம் இப்போது மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும் யார் எவ்வளவு சேவை செய்வார்களோ அவ்வளவு பலனையும் அடைவார்கள் நம்முடைய பார்வை கெட்ட காரியத்தை செய்யக்கூடாது மனைவியின் மீது பற்று இருக்கக்கூடாது என்று நாமே சோதி சோதனை செய்ய வேண்டும் வெக்கம் வந்தால் விட்டுவிடுகின்றோம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது என்ன குறைந்த விஷயமா எந்த அளவிற்கு நாம் தூய்மையாக சேவை செய்கின்றோமோ எந்த அளவிற்கு தந்தையின் நினைவில் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு பலனும் குசியும் கிடைக்கின்றது கொஞ்சம் பக்தி செய்திருந்தால் அவர்கள் குறைவாகவே குசியடைவார்கள் இது கூட புரிந்து கொள்வதற்கான கணக்காகும் இப்போது நாம் சொந்த வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் பிறகு அங்கிருந்து புதிய உலகத்திற்கு புதிய ஆடை அணிந்து நாம் நடிப்பை நடிக்க மீண்டும் இந்த பூமிக்கு வருவோம் என்று நம்முடைய புத்தியில் தெளிந்திருக்கின்றது இந்த சரீரத்தை விட்டுவிடுவோம் பிறகு வாயில் தங்க கரண்டியோடு நாம் மீண்டும் இந்த உலகத்தில் சொர்க்கத்தில் சக்தியுகத்தில் பிறப்போம் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலமாய் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் தாரணைகளைப் பற்றி நாம் இப்போது பார்ப்போம் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளில் முதலாவதாக பார்வையின் மூலம் எந்த ஒரு கெட்ட செயலையும் யாரும் செய்யக்கூடாது தங்களுடைய பார்வையைத்தான் முதலில் நாம் தூய்மையாக மாற்ற வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் நாம் எச்சரிக்கையாக இருந்து பல கோடி வருமானத்தை நாம் சேமிக்க வேண்டும் இரண்டாவது எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போது எல்லையற்ற வியாபாரம் செய்ய வேண்டும் நாம் செய்கின்ற சேவையில் மனமுடைந்து போகக்கூடாது அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் கூடாது வரதானம் சிநேகத்தின் மடியில் உள்ளவர்கள் சுகம் மற்றும் அனைத்து சக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய சரியான முயற்சியாளராக வேண்டும் யாரெல்லாம் சரியான முயற்சியாளர்களோ அவர்கள் ஒருபோதும் கடின உழைப்பு மற்றும் கலைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள் எப்போதும் தந்தையின் அன்பிலே மூழ்கி பெருமிதத்தில் இருப்பார்கள் அவர்கள் எண்ணத்தாலும் கூட சமர்ப்பணமாகி இருப்பதன் காரணத்தினால் அவருடைய பாப்தாதா வழியை நடத்துகிறார் என்று புரிந்திருப்பார்கள் உழைப்பின் கால்களால் அல்ல ஆனால் அன்பின் மடியில் இருந்தபடி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பின் மடியில் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஏற்படுவதன் காரணமாக அவர்கள் நடக்கவில்லை ஆனால் எப்போதும் குசியில் உள்ளார்ந்த சுகத்தில் அனைத்து சக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே பறக்கும் கலையில் இருப்பார்கள் சுலோகன் நம்பிக்கை என்ற அடித்தளம் உறுதியாக இருந்தது என்றால் உயர்ந்த வாழ்வின் அனுபவம் தானாக ஏற்படும் ஓம் சாந்தி